தீ விபத்தில் சிக்கி சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாணவி டயாப்பர் அணிந்து நீட் தேர்வு எழுத அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன், மனுதாரர் தனது 4 வயதில் தீ விபத்தில் சிக்கியுள்ளார் என்றும், அப்போது முதல் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறையில் தொடர்ந்து டயாப்பர் அணிந்திருக்கவும், தேவைப்படும் போது அதனை மாற்றிக்கொள்ளவும் அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் விவரித்தார். நீட் தேர்வில் கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி, சில நேரங்களில் வரம்பற்ற சோதனைக்கு மாணவிகள் உட்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். மனுதாரர் எப்போதும் டயாப்பர் அணிந்திருக்க வேண்டியுள்ளதால் அதனை மாற்றும் பொருட்டு கழிவறைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும், இந்த சலுகை மறுக்கப்பட்டால் மனுதாரரால் தேர்வு எழுத முடியாமல் போகலாம் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி, அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வர்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டில் மாணவிகள் சானிடரி நாப்கின் அணிந்திருக்க அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் என்றும், அது இல்லாததாலேயே மனுதாரர் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு மையங்களில் மாணவிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மனுதாரரின் கோரிக்கையை தேசிய தேர்வு முகமை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், தேர்வு மைய அதிகாரிக்கு உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட நீதிபதி, டயாப்பர் அணிந்து மாணவி தேர்வு எழுத அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.